ஓகே, லாஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, ரியாக்ட் எப்படி காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரி தான். இதுலேயும் ஒரு ஃப்ளோ இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த என்னென்னா, ஒரு ஃபார்மை வந்து ரியாக்ட் கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் வேலிடேஷன். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து வேலிடேஷன்ஸ் வந்து பார்க்கணும். ஓகேவா? அது வேலிடேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து அந்த வேர், லெட்டு, கான்ஸ்ட்டு அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சு ரெடி பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதில் வந்து கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்னவே இதில் ஒரு சில மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஜாவா ஸ்கிரிப்ட் தான், ஆனால் இங்கே அதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு HTML வந்துட்டு ஒரு ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா கிளாஸ் எழுதுவோம். கிளாஸ் ஈக்குவல் அப்படின்னு போட்டு கிளாஸோட நேமை அங்கே கொடுப்போம். ஓகேவா? இங்கே ரியாக்ட் ஜேஎஸ்னு வரும்போது இது எல்லாமே எப்படி இருக்கும்னா கேமல் கேஸாக இருக்கும். கேமல் கேஸ்னா என்னன்னு சொன்னேன்ல, கேமல் கேஸ்னா என்ன சொல்லு? தண்ணி குடிக்கணுமா? உங்களுக்கு எரர் அடிக்கும். invalid DOM property class, இதுக்கு பதிலாக டிட் யூ மீன் இதுவான்னு கேட்குது. நம்ம என்ன சொல்லணும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிவிடணும். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த, அதாவது இந்த ரியாக்ட் ஜேஎஸை பொறுத்த மட்டில் எல்லா உள்ளுக்குள்ளார கொடுக்குற எல்லா விஷயமும் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கேமல் கேஸோட தான் கொடுக்கணும். இப்போ நான் இதை எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதை சூஸ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் எஃப் கொடுத்து இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த ஒரு ஆரோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொன்று கிளாஸ் நேம் ஈக்குவல்ட். அதாவது எங்கன்னா கிளாஸ் ஈக்குவல்ட்னு இருக்கோ அங்கே எல்லாத்தையுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிளாஸ் நேமாக மாற்றுன்னு சொல்லிட்டு என்ட்ரு அடிக்கிறேன். மாறிடுச்சு. என்ட்ரு ஒரு டைம் இல்லை, நான் மட்டும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகேங்களா? எங்கெங்கன்னா இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக மாறிடுச்சு. நீ இதை ஈக்குவல் டு போடாமல் விட்டனா என்ன ஆகுனா, இதோ இங்கே ஒரு கிளாஸ் இருக்குல்ல அங்கேயும் கிளாஸ் நேம் வந்துடும். ஸோ கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹீரோ டாட் ஜேஎஸ்லையும் அந்த பக் இருக்கும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். சுத்து ஓகே. இப்போ இன்னொரு இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அதையுமே எந்தெந்த ஃபைலாக நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இது இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வார்னிங், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரெட் கலர் இருந்தால் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுது, ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. எப்படியாவது அதை கூகுள் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இந்த ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபார்மை என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ ரியாக்டை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? தெரியும் காண்டாக்ட்னு இருக்கா? ஸோ அதனுடைய ஒரிஜினல் ஃபைலுக்கு போயிடலாம். காண்டாக்ட் செக்ஷன் இங்கே இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் வருது. சரி ஓகே, ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் எடுத்து க்ரியேட் பண்ணுறதுக்கா கஷ்டமாக இருக்கு? காண்டாக்ட் டாட் ஜேஎஸ். ஓகேங்களா? இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். React from React. Extends.
ஒரு சில இன்டர்வியூல எனக்கு கிளாஸ் காம்பனன்ட் தான் தெரியும் அப்படின்னும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அதனுடைய சின்டாக்ஸ் அடிங்க அப்படின்வாங்க, கிளாஸ் காம்பனன்ட் சும்மா கிரியேட் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஓகேங்களா, அதுக்கு பயந்துகிட்டே நான் இதெல்லாம் அப்படியே டைப் பண்ற மாதிரி கத்துக்கிட்டேன். இதுல எத்தனை பேருக்கு தெரியும் கிளாஸ் காம்பனன்ட் சின்டாக்ஸ்? நல்லது. வெண்டர் நீங்கன்னா இருக்கீங்க பாரு, சூப்பருங்க. ஆனா நீங்க போட்டு இந்த மாதிரி ரெட் கலர் எரர் வந்துச்சுன்னா, ஓகேவா, இந்த மாதிரி எரர் வரும். இதை எப்படி டீபக் பண்றதுன்னு இதை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஆப் டாட் ஜேஎஸ். எக்ஸ்போர்ட் பண்ணல, அதுவுமே எரர் அடிக்கும். இங்கே குத்திட்டு நிக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி 32 அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அது கிளியரா தெரியல அப்படின்னா, அது என்ன சொல்லுதுன்னு பாத்து இது என்ன எரரா இருக்கும். எதுக்கு போடணும், எந்த இடத்துல? புரியல. இந்த இடத்துல இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த இடத்தையே பாத்துருக்காதீங்க, அது இந்த இடத்துல தான் காட்டுதுன்னா, இந்த இடத்தையே ஒருத்தவங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணியிருந்தாங்க குரூப்ல, நான் பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா அதை டீபக் பண்ணுங்க. அது எதுக்காக வரல? ஒரு சில பேருக்கு வந்து அதான் சொன்னல, ரியாக்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே டக்கு டக்குன்னு எல்லாம் வந்துடும், ஒரு சில இதுக்கு வராது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரியாக்ட் என்பிஎம் ஸ்டார்ட் இல்லைன்னா என்பிஎம் இன்ஸ்டால் கொடுக்கும்போது அது லோட் ஆகிற மாதிரி அது அதே ஸ்டேட்லேயே இருக்கும். ஓகேங்களா, அதை கூகுள் பண்ணிட்டு எனக்கு ரியாக்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டக் ஆகி நிற்குது, அது எப்படி இது பண்ணுறதுன்னு போட்டிங்கன்னா, ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா, சரி, ஓகே, எல்லாருக்கும் கரெக்டாக வந்துச்சுன்னா வந்து சந்தோஷம். 32 82 32வது லைன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கு. இதில் பிஆர் டேக் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ இங்கே ஒரு க்ளோஸு, இங்கே ஒரு க்ளோஸு. இந்த இன்புட் டைப்லையும் ரெட் கலர் இருக்கு, அப்படின்னா கண்டிப்பாக இதை க்ளோஸ் ஆகி இருக்கணும் அப்படின்றத நமக்கு தெரியுது. ஓகே, இது என்ன சொல்றது? என்ன தெரியுமா சதீஷ், உனக்கு தெரியுமாடா? ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு. ஓகேவா, இப்ப சப்போஸ் எனக்கு வந்து இதுலயே இன்னொரு சைல்டு காம்பனன்ட் வேணும் அப்படின்னாலுமே இங்க நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த காம்பனன்ட் இதுதான் பேரண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது பேரண்ட், இது சைல்டு. இப்ப ரெண்டு காம்போனன்ட் இருக்கு, பேரண்ட்னு ஒன்னு இருக்கு, சைல்டுன்னு ஒன்னு இருக்கு. நீ இது எந்த காம்போனன்ட்ட ஆப் டாட் ஜேஎஸ்க்கு கொடுக்க போற அப்படின்றது. எதுக்கு நான் இந்த ரெண்டு காம்போனன்ட் ஒரே இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா, மேபி ஒரு சில இடத்துல தேவைப்படும், இந்த பேரண்ட்டுக்கு வந்து இந்த சைல்டு காம்போனன்ட் தேவைப்படும். நான் அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சைல்ட இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிப்பேன். அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா விஷயமும் இங்க வந்துடும். ஓகேவா, அதாவது ஒரு கண்டென்ட் இருக்கும், அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஹை லெவலில் சொல்கிறேன், ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா, ஒரு ஒரு பேஜ்லேயே நீ எத்தனை காம்போனன்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா, இங்கே கிளாஸ் பேரண்ட்டோ
ஓகேவா, சைல்டு 1, 2, 3, 4, 5 அது மாட்டும் கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா நீ எக்ஸ்போர்ட் பண்றது பார்த்தனா ஒரே ஒரு காம்போனண்டா தான் இருக்கும். ஓகேவா, இப்ப எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப ஒரே ஒரு காம்போனண்ட் தான் இருக்கு. ஓகேவா, அதை சொல்றதுக்காக யூஸ் பண்றதான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த காம்போனண்ட் நேம். புரியுதா? டிஃபால்ட்டா யூஸ் பண்றதுக்கு பேர் கிடையாது. ஓகேவா, சுவிட்ச் கேஸ்னா பாத்திருக்கீங்களா? சுவிட்ச் கேஸ் நெஸ்டட் இஃப்ல சுவிட்ச் கேஸ்னு ஒண்ணு இருக்கும், இஃப் எல்ஸ் மாதிரி தான். சரி இருங்க, இந்த கதை ஓகே. நீ எனக்கு அதுக்கு சிண்டாக்ஸ் சொல்லு, நான் அதை முடிச்சு விட்டுறேன். ஓகே, எக்ஸ்போர்ட் கொடுத்தாச்சே. இப்பயும் இங்க கிளாஸ் நேம் கேக்குது. ஓகேங்களா, அதையும் மாத்திடலாம் கையோட. இப்ப இது எல்லாமே இங்க வந்துடுச்சு. ஓகேங்களா, கான்டாக்ட் இங்க வந்துடுச்சு. இங்க ப்ளீஸ் ஃபில் அவுட் அப்படின்னு வருது இல்லை, இதை கிளிக் பண்ணும்போதே இங்கே ஒரு எரர் வருது தெரியுமா? இது எப்படி வருது அப்படின்னா, HTML வந்துட்டு சாரி பூஸ்டப்ல வந்துட்டு ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க டிஃபால்ட்டா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வந்து ரெக்யூர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே இங்கே சப்மிட் பண்ணும்போது அது அந்த எரரை காட்டும், ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேணா நானா என்னுடைய ஓன் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன், அதாவது டெக்ஸ்ட் வந்து நானே பாத்துக்கிறேன், நீ எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இதோ இங்க இருக்கும் ரெக்கார்ட்னு இருக்கா, இதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். இது வேலிடேஷன். ஓகேங்களா, பிளைன் சைட் வேலிடேஷன். எனக்கு இது தேவையில்ல நானே பண்ணிப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னா. ஓகேங்களா, அது கான்டாக்ட் டாட் பிஹெச்பி போகுது, அது அங்கே போகக்கூடாது. நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சென்ட் மெசேஜ் கொடுத்தா போகிற மாதிரி. இப்போ நமக்கு அது தேவை கிடையாது, அதனால் நான் இதை எடுத்துட்றேன், இதையும் எடுத்துட்றேன். இப்போ இங்கே வருது. ஓகேவா, ஸோ சப்மிட் பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா டேட்டாவும் வாங்கிட்டு சப்மிட் பண்ணும். ஓகேங்களா, இங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த பட்டனோட நேமை பட்டன் அப்படின்னு மாற்ற போகிறேன். இப்போ நீங்கள் எத்தனை டைம் எடுத்தாலும் அது அங்கேயே தான் நிற்கும். ஓகேவா, சப்மிட்டுக்கும் பட்டனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு ஜாவாஸ்கிரிப்டில் சொன்னா நினைக்கிறேன், சொன்னா இல்லையா? சந்தோஷம், இப்படியே இருங்க. ஓகே, நான் இம்போர்ட் பண்ணிட்டேன், அது இங்க வந்துருச்சு. இப்ப நான் சென்ட் மெசேஜ் கொடுக்கும் போது எனக்கு வேலிடேஷன் நடக்கும். எதை வச்சு நடக்கணும் அப்படின்னா, நான் இப்ப ரியாக்ட் ஜேஎஸ்ல பண்ண போறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணணும், இதே ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஓகேவா, எந்த மெத்தட் எப்படி நீங்க இதுக்கு வேலிடேட் பண்ணுவீங்க, யாராவது சொல்லுங்க. 1, 2 சாரி கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகேங்களா, அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இதுக்கும் யுவர் நேமுக்கு, அதாவது நேமுக்கு ஒரு ஐடி, இமெயிலுக்கு சப்ஜெக்ட், மெசேஜ். ஓகேங்களா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு வேல்யூ வாங்கிட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன் வச்சு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணும். இதுதான் சோஃபார் பார்த்தது. ஓகேங்களா, இங்கே என்ன நடக்க போகுது, இங்கேயும் அதேமாதிரி பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இங்கே ஆன் கிளிக் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஆன் கிளிக் இப்படி தான் எழுதணும். எழுதிட்டு திஸ் டாட் வேலிடேட் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். இது எதுக்கு திஸ் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்போனன்ட். கிளாஸ் காம்போனன்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக திஸ் யூஸ் பண்ணணும்.
அதாவது எதுக்காக அப்படின்னா, கிளாஸ்னா என்னன்னு தெரியும். சரி ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது வேலிடேட் கான்டாக்ட் ஃபார்ம்னு எழுதியிருப்பீங்க ஓகேங்களா. இந்த ப்ராக்கெட்ஸ் அதெல்லாம் எதுவுமே வராது. வித் இன் அ ஸ்ட்ரிங் நம்ம என்ன பண்ணியிருப்போம், வேலிடேட் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி போட்டு எழுதியிருப்போம் ஓகேங்களா. ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் டேக் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் வேலிடேட் ஃபார்ம் இந்த மாதிரி போட்டுட்டு கிளிக் பண்ண இது பண்ணிருப்போம் கரெக்டா. இதை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ இங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க எப்படி வரும்னா, ஆன் கிளிக், இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார வந்துட்டு திஸ் டாட் வேலிடேட் ஃபார்ம் அப்படின்னு போடுவோம் ஓகேங்க. திஸ் எதுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா, திஸ் இல்லாம இந்த வேலிடேட் ஃபார்ம் எங்க இருக்குன்றதே தெரியாது. திஸ் அப்படின்னு சொன்னா கரண்டா இது வந்து, திஸ் வந்து பாயிண்டர் மாதிரி இந்த கிளாஸ்க்குள்ளேயே தான் நம்ம பண்ண போறோம். இந்த வேலிடேட் ஃபார்ம் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளதான் இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த திஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இங்க யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஐடி நேம் இமெயிலாம் இருக்குல்ல, சரி இந்த இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னா, ஐடியை வச்சு வாங்கணும்ல. கிளாஸை பொறுத்த மட்டும் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்ஸ் இது ஒன்னொன்னா சொல்றேன், இப்ப ஹை லெவல்ல தெரிஞ்சுக்கோங்க, போக போக சொல்றேன். இனிஷியலா சொன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் சின்டெக்ஸ். ஒரு கிளாஸ் காம்பனன்ட் சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, கிளாஸ் ஓகே ஒரு நிமிஷம் ஓகே கன்செப்ட் ஓகேங்களா. இந்த மாதிரி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரி கிளாஸோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, கிளாஸோட சின்டெக்ஸ் இம்போர்ட் அந்த ரியாக்டோட இதுல இருந்து ரியாக்ட் கிளாஸ் கிளாஸோட நேம் எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் காம்போனன்ட் ஓகேங்களா. இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது. ஒரு கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, என்ன சொல்றது, குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா. நம்ம நார்மல் கிளாஸ் ரூமே எடுத்துக்கோங்க, இந்த கிளாஸ் ரூம்ல 45 பேர் இருக்கீங்களா, நீங்க எல்லாருமே ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கு என்ன வேணும்னா, கிளாஸ் கண்டிப்பா வேணும் ஓகேங்களா. அந்த இதுக்கு தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, எப்பப்பெல்லாம் கிளாஸ்ன்றது இன்வால்வ் ஆகுதோ, ஊப்ஸ் கான்செப்ட்லயும் அப்படிதான், எப்பப்பனா கிளாஸ் வந்து இன்வால்வ் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்துடும். எதுக்காக அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்றதுக்கும் டெஸ்ட்ராய் பண்றதுக்கும் ஓகேங்களா. சரி கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று, அதுக்கப்புறம் சூப்பர் அப்படின்றது இன்னொரு மெத்தட், அதுக்குள்ளாரையும் ப்ராப்ஸ். நான் இதை என்னன்றத ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஓகேங்களா. இதை தாண்டி திஸ் டாட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு யூசர் இன்ஃபோ அப்படின்னு போட்டுட்டு அதுக்குள்ளார வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாமே வந்து இது பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணோம்னா, இது ஒரு என்ன சொல்றது, இது பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டர், ஒரு இனிஷியல் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நான் சொல்றேன் இது எதுக்காக நம்ம ஒர்க் பண்ணும்போது தெளிவா சொல்றேன் ஓகேங்களா. இங்க இதுதாங்க ஒரு கிளாஸ் காம்போனன்ட்டோட இது, நான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்போர்ட் டிவ்
default. இதுதான் class component உடைய syntax. ஓகேங்களா, ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு class component syntax எழுதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா இதை தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு தெரியுது. இதுதான் கிளாஸோட அந்த என்ன சொல்றது, ஒரு ஃபைல் ஒன்று இருக்கு, ஒரு காம்பனண்ட் இருக்குன்னா அதுக்கு இப்படி தான் நேம் வைக்கணும். ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா இந்த ஃபைலை எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். எப்படி யூஸ் பண்ணிப்பேன்னா இம்போர்ட் அப்படின்றத வச்சு அந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணிவிட்டு நான் இம்போர்ட் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு லைன் ஓகே, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லைன்லேயே ஒன்று இருக்கு பாருங்க, ஒன்றாவது லைன் ஒன்றுனே போட்டிருக்கேன், இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். அது என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ரியாக்ட் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குது, அதுதான் காம்போனண்ட். ஓகேங்களா, அதை தான் நான் இங்கேருந்து வாங்குறேன். நான் இந்த கிளாஸை எங்கிருந்து எக்ஸ்டென்ஸ் பண்றேன் அப்படின்னா இந்த ரியாக்ட் காம்போனன்ட்லேருந்து எக்ஸ்டென்ட் பண்றேன். எதுக்காக அப்படின்னா அப்படிதான் அப்படி பண்ணாதான் இங்க இருக்கிற எல்லா விஷயமே வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு மூணு நாள் நாலு நாள் போகட்டும், அதுக்கப்புறம் மேபி ஈஸியா இருக்கலாம். ஆனா நீங்க பண்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். நீங்க டக்கு டக்குன்னு எல்லா டாஸ்க்கும் முடிக்கிறீங்கல்ல, அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேங்களா, சோ இது ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்டர். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ரியாக்டை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா தான் இருக்கும். ஓகேங்களா, அதுல இருந்து நம்ம ஒரு வேல்யூவை எடுத்து இந்த திஸ் டாட் ஸ்டேட் தான் மெயின். அதாவது கிளாஸ் காம்போனண்ட்ல ஸ்டேட்ன்றது ஹார்ட் ஆஃப் த காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஆஃப் த காம்போனன்ட்னா இந்த காம்போனன்ட் இருக்குல்ல இதுக்குள்ளார ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட், லாஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்ட் அப்படி நடக்கணும் அப்படின்னாலே நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டேட் வேரியபிளை வச்சு தான் இருக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவீங்க. இந்த ஓல்டர் டேஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வெறும் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கிட்டு ஐடியை வச்சுக்கிட்டு இருக்கா இல்லையன்னு செக் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்டோரியே வேற. என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட் வேரியபிள் வச்சுதான் பண்ணுவோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேரியபிளுக்கு இப்ப சொல்றேன். ஓகே, இங்க கன்ஸ்ட்ரக்டர் திஸ் டாட் ஸ்டேட் ஈக்குவல். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார இந்த திஸ் டாட் ஸ்டேட்னு இருக்குல்ல இந்த ஸ்டேட் வேரியபிள தான் நம்ம இங்க இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது நமக்கு தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது வேணும், நான் தூக்கிடுறேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வாங்குறேன். இந்த நேம் வந்து இந்த இடத்துல நான் யூஸ் பண்றதுக்காக இது வாங்குறேன். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்க இங்க ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்கல்ல இதுக்கு வந்து நான் இப்ப ஃபங்க்ஷனே எழுதுறேன், வேலிடேட் ஃபார்ம். இங்க கீழே எழுதணுமானா கீழேனா எழுதக்கூடாது, இந்த இடத்துல தான் எழுதணும். ஒரு லாக் ஒன்று போட்டுக்கிறேன், அங்க கிளிக் பண்ணா இங்க வருதான்றத செக் பண்ணி கிளிக் பண்ணா இங்க கன்சோல் லாக் காட்டுது. தெரிதுங்களா, இங்க ஏழு டைம் பிரஸ் பண்ணி வச்சிருக்கோம் போல. ஓகேங்களா, இங்க கிளிக் பண்ணா இங்க வருது. சரி, ஓகே, இப்ப ஒரு ஃபார்ம் இருக்கு இங்க திஸ் டாட் வேலிடேட் ஃபார்ம்னு சொல்லிட்டேன். திஸ் வந்து எதுக்காக போறேன் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளதான்ப்பா இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நான் இந்த திஸ் ரிமூவ் பண்றேன். வேலிடேட் ஃபார்ம் இஸ் நாட் டிஃபைன்ட். கான்டக்ட் டாட் ஜேஎஸ்ல வேலிடேட் ஃபார்ம்னே ஒன்று இல்லைன்னு சொல்லுது. ஆனா நம்ம கிட்ட அந்த ஃபங்க்ஷனும் இருக்கு இதுவும் இருக்கு. ஆனா இங்க பாயிண்ட் பண்ணல, பாயிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் இந்த திஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் இந்த காம்போனண்ட்டுக்குள்ளேயே தான் நீ இங்க இருக்க எங்கேயும் போல அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த திஸ். இப்ப இது ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, ஒர்க் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இங்க நேம்னு இருக்குல்ல இந்த நேமை நான் இங்க வாங்க போறேன். அதாவது இந்த இடத்துல நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது தானே என்னுடைய வேலை. இப்ப என்ன செய்யறேன்னா இங்க இருக்கிற வேல்யூஸை இங்க வாங்கறதுக்கு எப்படி
எழுதுவாங்க அப்படின்னா லெட் நேம் ஈக்குவல் திஸ் டாட் ஸ்டேட் டாட் நேம். ஆப்ஜெக்ட்லேருந்து எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இதுலேருந்து நேமை மட்டும் எடுக்கணும். இப்போ ரெண்டு வச்சுக்கிறேன், இமெயில், எத்தனை ஃபீல்டு இருக்காது, எல்லாத்தையும் போட்டுருவோம். இமெயிலு சப்ஜெக்டு நேமு இமெயிலு சப்ஜெக்டு அதுக்கப்புறம் மெசேஜ். ஓகே, இப்போ நாலு ஃபீல்டு இருக்குது. நாலு ஃபீல்டில் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு வேல்யூ மட்டும் எடுக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதை மட்டும் தனியாக டாட் வச்சு எடுத்திங்கன்னா அது வந்துடும். அதே தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். திஸ் டாட் ஸ்டேட்டுன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அதுலேருந்து நான் நேம் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நேமை நான் கன்சோல் போட்டு செக் பண்ணுறேன். ஏதோ ஒரு எரர் அடிக்குது, என்ன ஏறான் படிங்க. சதீஷ், காண்டக்ட் டாட் ஜேஎஸ்ல காண்ட் ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது, ரீடிங் ஸ்டேட். அதாவது நீ ஸ்டேட் வேல்யூ ரீட் பண்ணும்போது, ரீட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண்டக்ட், அந்த வேலிடேட் ஃபார்ம் வந்து எரர் அடிக்குது. 17வது லைனில் 1 17 இங்க இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எரர் அடிக்குது. எதனால எரர் அடிக்குது அப்படின்னா, இதுல இன்னொரு மெக்கானிசம் யூஸ் பண்றோம். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு காம்போனண்ட்டை எழுதும் போது ஃபங்க்ஷன் நீங்க டிக்ளேர் பண்றீங்க வேலிடேட் ஃபார்ம், அதுக்குள்ளார திஸ்ன்றத கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம், ரீசன் ஏன் கொடுக்குறோம் திஸ்? இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வெளியே இருக்கு, அது இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கு, ஓகேவா? அதனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இங்க இருக்கிற ஸ்டேட் வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியாது, ஓகேவா? நீ என் இடத்துல தான் இருக்கு, ஆனா கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு பெரிய டான், ஓகேவா? அவங்க கிட்ட இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீ எடுக்க முடியாது அன்டில் அன்லெஸ் நீ அங்க போய் ரிஜிஸ்டர் பண்ற வரைக்கும், ஓகேவா? உன்னுடைய வேலை எது வரைக்கும் இருக்குன்னா, நீ இந்த வட்டாரத்துக்குள்ள நீ 15வது லைன் வரைக்கும் நீ இங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம், அதை தாண்டி உன்னால அங்க போகவே முடியாது. ஓகே, இப்ப நான் அங்க போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ எழுதி வச்சிருக்க இந்த ஃபங்க்ஷனை அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல போயிட்டு நான் இங்கதான் இருக்கேன், எனக்கு வந்து உன்னுடைய ஸ்டேட் வேரியபிளை அக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட். டெக்னிக்கலாக சொன்னால் அப்படி சொல்லக்கூடாது, பட் லோக்கலில் சொன்னால் அப்படி தான் சொல்லணும், ஓகேவா? நீங்கள் எழுதியிருக்கிறது எல்லாமே கரெக்டு, ஆனால் இதை வந்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஏ ஸ்டேட் வேரியபிள், நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு உன் வேரியபிளை கொடுத்துரு. அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், பைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, this dot validate form அப்படின்றது தான் function, ஓகேங்களா? இதுதான் function. இதை நான் என்ன பண்ணுறேன், bind with this. இந்த this இருக்குல்ல, இது கூட நான் இங்கே பைண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? வேலிடேட் ஃபார்ம் அப்படின்றது இந்த விஷயம், ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாம் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளாரியே இருக்கு, ஓகேவா? பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க, ஓகே நேம் இப்போ உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்ற மாதிரினா இது இங்கே இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கு, ஓகேங்களா? எப் இதை நீங்கள் இப்போ சப்போஸ் இதை கொடுக்கலனா உங்களால் இதை ரீட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதின உடனேயே என்ன பண்ணணும்னா, இங்கே தான் ஃபஸ்ட்டு பைண்ட் பண்ணணும். பைண்ட் பண்ணால் தான் உங்களால் இந்த ஸ்டேட் வேரியபிளில் இருக்கிறத அக்சஸ் பண்ண முடியும். அன்டில் அன்லெஸ் அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. புரியுதா? மூணு விஷயங்க, ஒன்று கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறது, ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ணுறது, ஓகேங்களா? வேலிடேட் ஃபார்முக்கு, ஓகே. அதை தாண்டி ஒரு ஒரு ஃபீல்டுக்கும் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர், ப்ராப்ஸு, சூப்பர் ப்ராப்ஸ். இது என்ன அப்படின்ற, கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் உன்னால் கிளாஸ் காம்போனண்ட்டில் கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. சிம்பிளாக சொன்னால், கிளாஸ் காம்போனண்ட்டில் கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது.
ஓகேவா, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டை உன்னுடைய ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணணும்னா நீ அதை போய் ஃபஸ்ட்டு பைண்ட் பண்ணிடணும். இதுக்குள்ளார தெய்வமே எனக்கு இந்த அக்சஸ் கொடுங்க தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துடணும் ஓகேங்களா. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்பயும் வரக்கூடாதான், எனக்கு பல்ப் ஆகிடும். நேம்ல ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்னாடி இஷ்யூ எரர் வந்துச்சு. இப்போ பாருங்க அகைன் நான் அந்த எரருக்காக ஓகேங்களா. ஸோ திங்க் பண்ண வேண்டியது மூணே விஷயம்தான். கிளாஸ் காம்போனன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம், அந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் பைண்ட் பண்ணிடுறோம் ஓகேவா. கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார பைண்ட் பண்ணணும், அது ரொம்ப மேனிட்டரி. இதுக்குள்ளார பைண்ட் பண்ணணும். நீ மாட்டை இந்த இடத்துல வந்து போட்டோன்னா அது கண்டுக்கு அது வெளில போ அப்படின்றோம் ஓகேங்களா. ஸோ உள்ளார போட்டுடணும் ஓகே. நெக்ஸ்ட் இப்போ சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன், எம்டியா இருக்கு. உங்களால இங்க வேல்யூ சும்மா அசைன் பண்ண முடியும். ஏபிஜே ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். கரெக்டா வருதுங்களா? ஏபிஜே ட்ரீம் அப்படின்றது வருதா? ஃபைன், புரிஞ்சிச்சா இது? ஓகே ஓகே, சந்தோஷம்.